நீங்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொடமிளகா சட்னி. அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் பேன் வச்சுட்டு ஆயில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணி எல்லாம் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கோங்க. மூணு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து கொடமிளகா கட் பண்ணி வச்சுருந்து போட்டுக்கிட்டு நல்லா வதக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுக்குங்க. நமக்கு தேவைன்னா புளி போட்டுக்கலாம், இல்லைனா வேணாம். அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் போட்டுட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். தேவைன்னா முந்திரி போட்டுக்கோங்க, இல்லைனா வேணாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்கணும். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், குடமிளகாய் சட்னி ரெடி.